நடிகர் விஜய் சேன் நடிப்பில் கடைசியாக வெளியான பீஸ்ட் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் அடுத்த படத்தில் எப்படியாவது இட் கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்புடன் வருகிறார் விஜய் சார். அவர் நடிப்பில் தற்பொழுது வாரிசு திரைப்படம் உருவாகி வருகிறது. பிரபல தெலுங்கு இயக்குநரும் தமிழில் தோழா படத்தை இயக்கி வருமான வம்சிதான் இப்படத்தை இயக்குகின்றார். வாரிசு படத்தில் நடிகர் விஜய் சாருக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடிச்சு வந்திருக்காங்க. இவர்கள் இருவரும் ஜோடியாக நடிப்பது இதுவே முதன்முறை. இதேபோல் பிரபு, பிரகாஷ் ராஜ், ஷியாம், சரத்குமார், சம்யுக்தா, குஷ்பு, யோகி பாபு என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடிச்சு வந்திருக்காங்க. தில்ராஜ் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இப்படத்திற்கு தமிழ் இசையமைச்சர் வாரிசு படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையிலும், இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்திலும், மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு தற்போது விசாகப்பட்டினத்திலும் நடைபெற்று வந்திருக்கு. நடிகர் விஜய் சார் ஆப்டிசனராக நடித்து வரும் இப்படத்தை வருகிற 2023 ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. வாரிசு படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்களும் வீடியோக்களும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் தற்போது மருத்துவமனை ஒன்றில் வாரிசு படத்தின் ஷூட்டிங் நடைபெற்ற போது எடுத்த வீடியோ காட்சி கசிந்துள்ளது. அதில் நடிகர் விஜய் சாரும் மற்றும் பிரபு ஆகியோர் உயிருக்கு போராடும் ஒருவரை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து பதறியபடி தள்ளிச் செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வீடியோவும் தற்பொழுது இணையத்தில் படும் வைரலாகி பரவி வந்திருக்கு. சரி ஓகே, இது போன்ற விஜய் சார் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய விஜய் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.